ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேசி ஏஞ்சல் இயர்ஸ் லிப்ரா ஐஎம்மோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. ஒன்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஎம் செப்பரேட்டாக இருக்கும், அண்டு கேபிள் செப்பரேட்டாக வந்துருக்கும். அண்ட் இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சஃபிஷியன்ட் லென்த்தில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹை பியூரிட்டி சில்வர் பிளேட்டட் கேபிள். அண்ட் இது வந்து 3.5 mm தான் வந்து வருது இன்புட்டு. அண்ட் இதில் டைப் சி வேரியன்ட் கிடையாது, ஒன்லி 3.5 mm வேரியன்ட் தான். அண்ட் இந்த ஐஎம்ல ஐஎம்மோட அந்த பட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. பட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரெசின் மெட்டீரியல்னு சொல்லலாம். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த ஒரு ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஷெல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஏன்னா அந்த ரெசின் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால. அண்ட் இந்த ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் மெட்டல் கவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2-pin கனெக்டர் காப்பர் பிளேட்டட் கனெக்டரில் வருது. அண்ட் இந்த சில்வர் பிளேட்டட் ஒயரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டில் வந்து இயர் ஷேப்டில் தான் வந்து உங்களுக்கு அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்ஸ் வந்து இந்த ஒயரோட கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என்ஆர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் அந்த ஐஎம்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ரெண்டு பட்ஸுமே எடுத்துட்டு அந்த கேசி அக்கோஸ்டிக்ஸ்ன்னு அதில் எழுதியிருக்கும், அது கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த கனெக்டர் வந்து ரைட் சைடில் பார்த்த மாதிரி எது இருக்கோ அது வந்து ரைட்டுக்கான பட்ஸ்னு அர்த்தம். அந்த கனெக்டர் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி இருந்ததுன்னா அது லெஃப்ட் சைடுக்கான பட்ஸ்னு அர்த்தம். அண்ட் கேபிள் ஆல்ரெடி எல்என்ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை பேஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இதோட ஃபிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால ஸோ ரொம்ப லைட் வெயிட்டில் தான் இருக்குது இந்த பட்ஸ் ரெண்டுமே. ஸோ ஃபிட் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வியரிங் வந்து இருந்தது. ஸோ லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போது பெருசாக பெயின் அந்த மாதிரி இல்லை. அண்ட் இந்த ஷெல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்டில் இருக்கிறனால அண்ட் இதோட டிசைன் அண்ட் லுக் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு பக்காவாக இருக்குது. அண்ட் வியர் பண்ணும் போதும் ஸோ காதில் நல்லாவே வந்து ஃபிட்டிங் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபிட்டிங் வந்து கம்ப்ளீட்லி ஒவ்வொருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து மாறும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த இயர் டிப்ஸாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிட்டிங்கோட கம்ஃபர்ட் வந்து பாதிக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இயர் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கணும்னா ஸோ இந்த ஆடியோ குலரோட இந்த ஆடியோ குலர் சூப்பர் மிக்ஸ் இயர் டிப்ஸுக்கான ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஐஎம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பியரிங்கில் கம்ஃபர்ட் வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸும் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் செக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக இதில் யூஸ் பண்ணுற இயர் டிப்ஸுக்கும் அந்த இயர் டிப்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு மேஜிக் மாதிரி தான் அது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் ப்ராடக்ட் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அடுத்து இதில் வந்து ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த ஒயரில், ரைட் சைடில் வந்து இருக்கும் கண்ட்ரோல் பாக்ஸ். அண்ட் இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் தான் மைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மைக் வெர்ஷனும் இருக்குது, நான் மைக் வெர்ஷனும் இருக்குது. அதை நீங்கள் பை பண்ணும்போது கரெக்டாக வாங்கணும். அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஹை ரெசல்யூஷன் வெர்ஷன். அண்ட் இதில் பேலன்ஸ்டு வெர்ஷனும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ராடக்ட் லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். பை பண்ணும்போது கரெக்டாக அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கண்ட்ரோல் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் வந்து இருக்குது மல்டி ஃபங்க்ஷன். இதில் நீங்கள் ஒரு சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளே பாஸ் பண்ணலாம், ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போகும், மூணு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் சாங் போகும். அண்ட் கால்ஸ் வருது அப்படின்னா சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணால் கால் அட்டன் பண்ணிக்கலாம், அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கும் அதே தான். அண்ட் வர காலை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இப்போ இதோட கால்ஸ் அண்ட் மைக்ரோஃபோன் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோஃபோன் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது இதில் மைக் வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் ஃபோன்லலாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணலாம். மேபி நீங்கள் இந்த ஐஎம் வந்து நீங்கள் பிசியில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் விண்டோஸ் பிசியில் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த ஐஎம் யூஸ் பண்ணும்போது மைக்ரோஃபோன் வந்து டிடெக்ட் பண்ணல விண்டோஸ் பிசியில். ஸோ நான் ஃபில்மோரா அப்ளிகேஷனில் போய் பார்க்கும்போது டிடெக்ட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஐஎம் வந்து நான் இந்த டேக் KC AM01 டேக், இதை பற்றி நம்ம ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோவில், இந்த டேக்கை நான் வந்து யூஸ் பண்ண போது அப்போ வந்து இந்த ஐஎம் வந்து மைக்ரோஃபோன் டிடெக்ட் பண்ணிச்சு. அண்ட் நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஆடியோவும் ரெக்கார்ட் ஆச்சு, நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியர் குவாலிட்டியில் என்னோட வோக்கல்ஸ் வந்து இருந்தது. அண்ட் நல்ல வால்யூம் அதிகமாக இருந்தது. அண்ட் மேபி நீங்கள் வாட்ஸ்அப்லாம் வந்து பிசியில் யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி தான் சென்ட் பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்து என்னோட வாய்ஸ் நல்லா கிளாரிட்டியாக நல்லா கிறிஸ்பியாக வந்து இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வாய்ஸ் கால்ஸ் வைஸ் பார்க்கும்போது நான் இன்டோரில் வித் ஃபேன் நாய்ஸில் கால் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் நான் பேசுகிறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் ரொம்பவே நல்லா வந்து ஆப்போசிட்டில் கேட்டுச்சு. மெயினாக என்னோட வோக்கல்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, அண்ட் வால்யூமும் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா
இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து ஒரு 60 to 60 டெசிபல்ஸ் கண்டிப்பாக வந்து அது ஒரு உஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்து இருக்கும். அந்த சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்க தான் செஞ்சுது. பட் இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்க தான் செய்யுது. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை விட என்னோட வாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால ரொம்ப டிஸ்டர்பிங்காக வந்து கிடையாது. டியூரிங் கால் பேசும்போது காலிங் அண்ட் மைக்ரோஃபோன் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் பிசியில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு டேக்கோடு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மைக்ரோஃபோன் யூஸ் பண்ண முடியும். அண்ட் மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். லைக் நீங்கள் ஏதாவது ஆன்லைன் வீடியோ கால்ஸுக்கோ இல்லை வாட்ஸ்அப் கால்ஸுக்கோ அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இது வந்து 3.5 ஜாக்கு. ஸோ 3.5 ஜாக்கில் வச்சு கேட்கும் போது டீஃபால்ட்டாக வச்சு நான் ஒரு வாட்டி கேட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக வச்சு கேட்கும் போது எப்படி இருந்ததுன்னா இதுலேயே வந்து ஓவரால் வால்யூம் நல்லா வெரி ஹை வால்யூம் இருக்குது. ஸோ 100%லாம் பயங்கரமான ஒரு வால்யூம் இருக்கும். ஸோ நீங்கள் 60-70% வால்யூம் வச்சு கேட்டிங்கனாவே எனஃப் தான். அண்ட் வோக்கல்ஸ் கிளாரிட்டி எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஐஎம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லாமே ரொம்ப நேச்சுரல் சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப குட்டாக வந்து இருக்குது. அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் டேக் யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் டேக் யூஸ் பண்ணாமலே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா டேக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா ஸ்லைட்லி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. ஆனால் டேக் யூஸ் பண்ணாமலே இதோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து டேக் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்றத வந்து சொல்கிறேன். அண்டு மேபி நீங்கள் டேக் யூஸ் பண்ணாமல் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ ஒன்லி என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஸோ வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் டீடைலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ டேக் யூஸ் பண்ணலன்னா அதுதான் ஒரு விஷயம். பட் டேக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் மொத்தமாக இருக்கிற அந்த லோ ஃப்ரீக்வன்சி, மிட்ஸ் அண்ட் ஹைஸ், இந்த எல்லா ஃப்ரீக்வன்சியுமே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியில் வர சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களால் கேட்க முடியும். சின்ன சின்ன நுணுக்கமான சவுண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து கேட்க முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நார்மல் ட்ரெடிஷ்னல் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்போ இங்கே வரீங்கன்னா, ஸோ ஒரு இதுக்கு இது வரைக்கும் நீங்கள் கேட்ட ஒரு சாங்கில் கேட்காத ஒரு சவுண்டை உங்களால் இந்த ஐஎம்ஸில் வந்து கேட்க முடியும். அண்டு இது வந்து நார்மலாக நீங்கள் 3.5 ஜாக்கில் வச்சு கேட்டாலும் கேட்கலாம். அண்ட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் மோர் டீட்டெயில்டாக வந்து கேட்க முடியும் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து KZ AM01 டேக். அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ரிப்ரொடக்ஷனில் மிட்ஸில் வோக்கல்ஸோட கிளாரிட்டி ரொம்ப கிறிஸ்பியாக அண்ட் கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டியில் வந்து வோக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் அந்த வோக்கல்ஸ் கரெக்டாக உங்களுக்கு ஹெட் சென்டரில் வந்து இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணது அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்டு மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ், பேக்ரவுண்டில் வர இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு வந்து கேட்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் ஸ்டேஜ் பார்க்கும்போது சவுண்ட் ஸ்டேஜும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சவுண்ட் ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சவுண்ட் ஸ்டேஜில் என்னென்னா உங்களுக்கு லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா தான் கேட்கும். அந்த பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து ஒரு பூஸ்டட் பேஸாக வந்து இருக்காது. ஆனால் பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டாக அந்த சாங்கில் என்ன மாதிரி அமௌண்ட் ஆஃப் பேஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான லெவலில் இருக்கும். மெயினாக மிட்ஸ் டு ஹைஸ் வந்து நல்லா பிரைட்டாக வந்து இருக்கும். அண்டு சவுண்ட் ஸ்டேஜில் என்னென்னா உங்களுக்கு சென்டர், லெஃப்ட், ரைட் இந்த எல்லா சவுண்ட்ஸும் உங்களால் கரெக்டாக வந்து உணர முடியும். ஸோ அதனால் அந்த ஒரு 3D ஆடியோ மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சவுண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் சென்டரில் கேட்குற ஒரு ஆடியோ, ஒரு வோக்கல்ஸ் கேட்குறதும் அதுக்கு கீழே இல்லை பின்பக்கத்தில் வர மாதிரி இருக்கிறதும், ஸோ அது வந்து ஒரு டெப்த் ஆஃப் சவுண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. பேஸோட பீட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்டுடியோஸில் பார்க்கும்போது லெஃப்ட் தனியாக, ரைட் தனியாக கேட்குறது, அது கொஞ்சம் வைடாக கேட்குற மாதிரியும், ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சென்டரில் வர சவுண்ட்ஸாக இருக்கட்டும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர்றது, இது எல்லா சவுண்ட்ஸும் ஒரே நேரத்தில் ஒரு சாங்கில் வருது அப்படின்னாலும் அது எல்லா சவுண்ட்ஸும் உங்களால் நல்லா கேட்க முடியும். செப்பரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் எல்லா சவுண்ட்ஸையும் உங்களால் ஈஸியாக உணர முடியும். ஸோ கண்டிப்பாக ஓவராலாக ஒரு பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். மேபி ஒரு 100,500 ஐஎம் சர்ச் பண்ணுறீங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பேஸ் அமௌண்ட் வந்து கரெக்டான ஒரு அமௌண்ட் தான் இருக்கும். ரொம்ப ஒரு பூம் எஃபெக்டாகவோ இல்லை கும்மு கும்மு அந்த மாதிரி ரொம்ப பேஸ் சென்ட்ரிக்காக வந்து இருக்காது. பட் இதில் வந்து நான் ஒரு விஷயம் இப்போ நான் செக் பண்ணும்போது இந்த இயர் டிப்ஸ்லாம் வச்சு செக் பண்ணும்போது என்னென்னா, ஸோ இதில் டிஃபால்ட்டாக இதில் சிலிகான் இயர் டிப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சூப்பர் மிக்ஸ் 6 வந்து நான் லேட்டெக்ஸ்னு ஒரு இயர் டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ட்ரான்ஸ்பரண்ட்டு வித் எல்லோ கலரில் இருக்கும். இந்த இயர் டிப்ஸை நான் சேஞ்ச் பண்ணி கேட்கும் போது பேஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் பேஸோட குவாலிட்டி அந்த ஒரு கும்மு கும்மு எஃபெக்ட் மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் பேஸாக வந்து இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பேஸே வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஆகிருக்கு ஒன்ஸ் அந்த இயர் டிப்ஸை நான் வந்து இந்த ஐஎம்ல சேஞ்ச் பண்ணும்போது. மேபி நீங்கள் வந்து பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர் டிப்ஸில் லேட்டக்ஸ் இயர் டிப்ஸ் பேஸ் சவுண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அண்டு கண்டிப்பாக இயர் டிப்ஸுக்கு வந்து அந்த பங்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. இயர் டிப் நம்மளோட ஃபிட்டிங்கோட கம்ஃபர்ட் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வந்து இயர் டிப்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்குது. இதில் இருக்கிற 6 இயர் டிப்ஸ்லையுமே வந்து நம்ம
ஒவ்வொரு இயர்டிப்ஸ் யூஸ் பண்ணும் போதும் வேறு வேறு சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக இந்த கேசி லிப்ரா ஐஎம் ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்குது. வெல் அவ்வளோதான் இப்போ இந்த கேசி ஏஞ்சல் இயர்ஸ் லிப்ரா ஐஎம்கான ரிவ்யூ. அண்ட் நீங்கள் இந்த ஐஎம்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.